நண்பர்கள் அனைவரும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படின்றோம். இந்த வீடியோவில் அஞ்சல் கணக்கு உள்ளவர்களுக்கு புதிய விதிமுறை பற்றி வெளியான முக்கிய தகவல், என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது, என்ன வகையான விதிமுறைகளில் மாற்றங்கள் வர உள்ளது, எப்பொழுது முதல் இது நடைமுறைக்கு வர உள்ளது, இதன் மூலமாக அஞ்சல் கணக்கு வைத்திருக்கக்கூடிய யாரெல்லாம் என்ன வகையான விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும், ஏதேனும் நடைமுறை மாற்றத்தில் ஏதேனும் சலுகைகள் கிடைக்குமா என்பது பற்றி முழு விவரங்களும் இதோடு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பொறுக்கும்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிடிப்பாங்க. அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் உடைய எல்லா வீடியோவும் டைரெக்டாக கிடைக்கும். இந்தியா முழுவதும் கிராமம் முதல் நகரம் வரை உள்ள அனைத்து தரப்பட்ட மக்களும் பயன்படுத்தக்கூடிய மத்திய அரசு சேவைகளில் ஒன்றுதான் போஸ்ட் ஆஃபீஸ் எனப்படும் இந்திய தபால் துறை. இந்தியாவின் கடைக்கோடியில் உள்ள மக்கள் வரை தங்களிடம் உள்ள சிறிய பணத்தை சேமிக்க வேண்டும் என்று நினைப்பதால் அது அஞ்சல் அலுவலக சிறு சேமிப்பு திட்டங்களாகத்தான் இருக்கும். ஆர்டி எனப்படும் தொடர் வைப்புத்தொகை, எஃப்டி எனப்படும் நிலையான வைப்புத்தொகை, பெண் குழந்தைகளுக்கான சுகன்யா சம்ரிதி யோசனா செல்வ மகள் சேமிப்பு திட்டம், மாதாந்திர சேமிப்பு திட்டம், பொது வருங்கால வைப்பு நிதி, பிபிஎஃப் தேசிய சேமிப்பு பத்திரம், மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு திட்டம் என பல சேமிப்பு திட்டங்கள் நடைமுறையில் இருந்து வருகிறது. பல்வேறு வகையான சேவைகளை வழங்கி வரும் இந்திய போஸ்ட் பேமெண்ட் வங்கியானது குறிப்பிட்ட சேவைக்கான கட்டண முறையை மாற்றி அமைத்துள்ளது. இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியானது பணம் வைத்தல், பணம் எடுத்தல், இருப்பு விசாரணை, மினி அறிக்கை, ஆதார் கார்டு நிதி பரிமாற்றம், அங்கீகாரம் வழங்குதல், ஆதார் பே பல்வேறு வகையான சேவைகளையும் மக்களுக்கு எளிய முறையில் வழங்கி வருகிறது. இந்த நிலையில் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியானது ஆதார் செயல்படுத்தப்பட்ட கட்டண முறைக்கான பரிவர்த்தனை சேவை கட்டணத்தை செயல்படுத்தியுள்ளது. இந்த புதிய நடைமுறையானது ஜூன் 15 அதாவது 2024 ஜூன் 15 முதல் நடைமுறைக்கு வர உள்ளது எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதிய அறிவிப்பின்படி இலவச வரம்பை மீறும் பரிவர்த்தனைகளுக்கு ஒரு பரிவர்த்தனைக்கு ₹20 மற்றும் ரொக்கப்பணம் மற்றும் டெபாசிட் பிளஸ் ஜிஎஸ்டி அல்லது மினி ஸ்டேட்மெண்ட் போன்ற செயல்பாடுகளுக்கு ₹5 அதனுடன் ஜிஎஸ்டியும் வசூலிக்கப்படும். பணத்தை டெபாசிட் செய்வது, திரும்ப பெறுவது, மினி ஸ்டேட்மெண்ட் போன்ற 3 பரிவர்த்தனைகளை பயனர்கள் ஒரு மாதத்திற்கு இலவசமாக மேற்கொள்ளலாம். இதன் மூலமாக வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு சில புதிய விதிமுறை மாற்றங்களும் கட்டண முறையில் வந்து மாற்றங்கள் வர இருப்பதாக தகவல் வெளியிருக்கு. அதன் அடிப்படையில் வந்து 2024 ஜூன் 15 முதல் புதிய நடைமுறை மாற்றம் வர இருப்பதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. இதன்படி வந்து இலவச வரம்பு 3 இலவச சலுகைகள் வழங்கப்படுவதாகவும், அதேபோல் வந்து ஒரு பரிவர்த்தனைக்கு ₹20 மற்றும் ரொக்கப்பணம் அதனுடன் டெபாசிட் பிளஸ் ஜிஎஸ்டி அல்லது மினி ஸ்டேட்மெண்ட் போன்ற செயல்பாடுகளுக்கு ₹5 அதனுடன் ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும். பணத்தை டெபாசிட் செய்வது, திரும்ப பெறுவது, மினி ஸ்டேட்மெண்ட் போன்ற 3 பரிவர்த்தனைகள் வந்து பயனர்கள் ஒரு மாதத்திற்கு இலவசமாக மேற்கொள்ள முடியும் என்பது சார்ந்த விதிமுறைகள் வர இருப்பதாக தகவல்கள் வெளியாகி. இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு இது சார்ந்த கூடுதல் பொருள்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிடிப்பாங்க. இப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் உங்களுடைய எல்லா வீடியோ டைரக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.